நம் நாடு இந்த ஆண்டு 74வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. விழாக்கான ஏற்பாடுகளும் கொண்டாட்டங்களும் ஆண்டுதோறும் வளர்ச்சிக்கும் தொழில்நுட்பத்துக்கும் ஏற்றாற்போல அதிகரித்து கொண்டேதான் இருக்கின்றன. இன்று நாம் கொண்டாடும் சுதந்திர தினத்துக்கு பின்னால் நீண்ட நெடிய விடுதலை போராட்டங்களும் போராளிகளின் தியாகங்களும் கண்ணீரும் நிறையவே இருக்கின்றன. இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம் என்றாலும் புவியியல் ரீதியாக இந்தியா எப்படி ஒருங்கிணைந்தது? நம்முடன் சேர்ந்தே ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த பாகிஸ்தான் எப்படி நமக்கு ஒரு நாள் முன்னால் சுதந்திரம் பெற்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றாக அடிமைப்பட்டு கிடந்து ஒரே நேரத்தில் சுதந்திரம் பெற்றாலும் பாகிஸ்தானுக்கு சுதந்திர தினம் ஆகஸ்ட் 14, இந்தியாவுக்கு சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. எப்படி இந்த வரலாற்று மாற்றம் நடைபெற்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம் விடுதலை போராட்டத்தின் வீர வரலாற்றை நாம் கொஞ்சம் பார்த்துவிட்டு வர வேண்டும். குறுநில மன்னர்களாலும் சிறு சிறு அரசர்களாலும் பாளையக்காரர்களாலும் ஆட்சி செய்யப்பட்டு வந்த இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, மாலத்தீவுகள், நேபாளம், மியான்மர் உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் ஒரே நாடாகத்தான் இருந்தது என்றால் உங்களுக்கு நம்புவதற்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கலாம். 200 ஆண்டுகளுக்கும் மேலாக தெற்காசிய நாடுகளை ஆட்சி செய்து வந்த இங்கிலாந்து அரசுக்கு 1930 வரை தனித்தனி நாடுகளாக பிரிக்க வேண்டும் என்ற திட்டமே இல்லை. 1905 வங்காளதேசமும் மேற்கு வங்காளமும் ஒரே மொழி பேசப்பட்டாலும் இருவேறு மதம் காரணமாக தனித்தனியே பிரிக்கப்பட்டன. அப்போதும் இந்த பகுதிகள் யாவும் இங்கிலாந்து கட்டுப்பாட்டில்தான் இருந்தன. வங்கப் பிரிவினை முஸ்லிம்களுக்கான தனி நாடு என்னும் கோரிக்கையை உருவாக்கியது. அதற்கு வலு சேர்க்கும் விதமாக 1906 டிசம்பர் 30 முஸ்லீம் லீக் கட்சி தற்போதைய வங்கதேச தலைநகர் டாக்காவில் உருவானது. இதை உருவாக்கியவர்களுல் ஒருவரான முகமது அலி ஜின்னா முஸ்லிம்களுக்கான தேசத்தை அடைந்தே தீர்வது என்பதில் தீர்மானமாக இருந்தார். ஆனால் ஆங்கிலேய அரசுக்கு அந்த எண்ணமெல்லாம் இல்லை. ஒருங்கிணைந்த தெற்காசியா தமது கட்டுப்பாட்டில்தான் இருக்க வேண்டும் என்பதிலேயே கவனமாக இருந்தனர். இந்து முஸ்லிம் மோதலை சமாளிக்க ஆங்கிலேய அரசு மகாத்மா காந்தியையும் முகமது அலி ஜின்னாவையும் பேச வைத்து ஒரு சமரச முடிவினை எட்டுவிடலாம் என்று யோசித்தது. இந்து முஸ்லிம் மக்களிடையே உருவாகியிருந்த பதற்றங்களை தீர்ப்பதற்காக 1938 பிப்ரவரியில் மகாத்மா காந்திக்கும் முகமது அலி ஜின்னாவுக்கும் இடையே தொடங்கிய பேச்சுவார்த்தை ஜூலையில் முடிவடைந்தது. இதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை விசாரிப்பதற்கு குழு ஒன்றை முஸ்லீம் லீக் அமைத்தது. இந்து முஸ்லிம் தேசங்கள் என்ற பெயரில் பிரிவினையை தவிர்க்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்தன. 1940 மார்ச் 23 தற்போதைய பாகிஸ்தானில் உள்ள லாகூரில் முஸ்லீம் லீக் கட்சி பாகிஸ்தான் தீர்மானம் என்பதை முதன் முதலில் முன்மொழிந்தது. இதன்படி முழுமையான சுதந்திரமான நாடு முஸ்லிம்களுக்கு தேவை என்று வெளிப்படையாக கோரப்பட்டது. இந்த இடத்தில்தான் முதன் முதலில் தனி நாடு, அது பாகிஸ்தான் நாடு என்ற கோரிக்கை எழுந்தது. அதே நேரத்தில் 2ம் உலகப் போரில் இங்கிலாந்து கடும் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருந்தது. ஆம், 1930களில் உலகின் மிகப்பெரிய வல்லரசாக இருந்த இங்கிலாந்து 2ம் உலகப் போரில் வீழ்ச்சியை சந்திக்க துவங்கியது. அதுவரை உலகத்தின் பெரும்பாலான நாடுகளை ஆட்சி செய்து வந்த இங்கிலாந்து 2ம் உலகப் போர் முடிந்த 1945 ஏறத்தாழ நிராயுத பாணியாக நின்றது. அது தவிர தெற்காசிய நாடுகளில் மத கலவரங்களும் வகுப்புவாரி கலவரங்களும் விஸ்வரூபம் எடுத்திருந்தன. விடுதலை கோரி போராட்டம் ஒருபுறம், உள்ளுக்குள்ளேயே கலவரங்கள் மறுபுறம் என எதையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாமல் தடுமாறியது. இந்த சிக்கலை இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் தீர்க்க முயன்றார். 1942 மார்ச் 11 இங்கிலாந்தின் பிரபல சோசலிச தலைவரான ஸ்டர் ஸ்டீஃபன் கிரிப்ஸ் அரசியல் சீர்திருத்த யோசனைகளோடு இந்தியாவிற்கு அனுப்பப்படுவார் என்று சர்ச்சில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அறிவித்தார். அதன்படி 1942 மார்ச் 22-23 டெல்லி வந்தடைந்த சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் இந்திய தலைவர்களோடு நடத்திய நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு மார்ச் 30 கிரிப்ஸ் தனது திட்டத்தை வெளியிட்டார். ஆனால் கிரிப்ஸ் குழுவின் திட்டத்தை இந்திய தலைவர்கள் நிராகரித்து விட்டார்கள். அதே நேரத்தில் இங்கிலாந்து அரசின் உத்தரவை அந்நாட்டு இராணுவமே ஏற்கக்கூடிய நிலையில் இல்லை. நம்மால் இனி எதையும் செய்ய முடியாது என்ற முடிவுக்கு சுதந்திரத்துக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது 1945 இங்கிலாந்து அரசு வந்துவிட்டது. தெற்காசிய பகுதிகளில் வாழும் மக்களிடையே
தனித்தனி இயக்கங்கள் உருவாகியிருந்தன. அவர்களின் விருப்பம் தங்களுக்கென நாடுகளை உருவாக்க வேண்டும் என்றே இருந்ததையும், ஒருங்கிணைந்த நாடாக இருப்பதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லாததையும் ஆங்கிலேய அரசு அறிந்து வைத்திருந்தது. இந்தியாவோடு இணைந்து இருப்பதை விரும்பாத முகமது அலி ஜின்னா முஸ்லிம்களுக்கான தனி நாடு கோரிக்கையை முஸ்லிம் மக்கள் மத்தியில் நன்கு விதைத்திருந்தார். அவரது கோரிக்கை முஸ்லிம்கள் அதிகம் வாழ்ந்த பகுதியான தற்போதைய பாகிஸ்தானிலும் தற்போதைய வங்கதேசத்திலும் வலுக்க துவங்கியது. அதுவரை இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டில் ஒரு பகுதியாக இருந்த பாகிஸ்தான் முஸ்லிம்களின் நாடு என்ற நிலையை நோக்கி நகர துவங்கியிருந்தது. 1946 இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனி நாடுகளாக மாறப்போகின்றன என்பதை உணர்ந்த அங்கிருந்த இந்துக்களும் சீக்கியர்களும் நமக்கான நாடு இது இல்லை என்பதை கணித்துவிட்டனர். தங்களது சொத்துக்களையும் நண்பர்களையும் வாழ்விடங்களையும் விட்டு இந்தியாவுக்கு குடிபெயர்ந்து விடுவது என்ற முடிவுக்கு வந்தனர். 1946 இந்தியாவுக்கு விடுதலை வழங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்த பிரிட்டனால் அனுப்பப்பட்ட அமைச்சர்களின் தூதுக்குழுவில் இருந்து முஸ்லிம் லீக் விலகியது. நாட்டில் போராட்டங்களை துவங்கியது. அதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கலகங்கள் ஏற்பட்டன. கலகங்கள் வன்முறையாக உருவெடுத்து 1946 ஆகஸ்ட் 16 18 தேதிக்கு இடைப்பட்ட காலத்திற்குள் கலவரத்தில் படுகொலைகள் நிகழ்ந்தன. இந்த கொடூர நிகழ்வு கொல்கத்தா பெருங்கொலைகள் என்று சரித்திரத்தில் பதிந்துவிட்டன. இதில் கிட்டத்தட்ட 4000 மக்கள் கொல்லப்பட்டனர். 1000 காயமடைந்தனர். 100,000 மக்கள் தங்களது வீடுகளை இழந்தனர். இந்த கலவரங்கள் அப்போதைய கிழக்கு வங்காளத்தின் நவகாலி மாவட்டத்திலிருந்து பீகார் வரை பரவியது. கலவரங்களை கட்டுப்படுத்த முடியாத இங்கிலாந்து அரசு பிரிவினை திட்டத்தை அறிவித்தது. அப்போதைய வைஸ்ராயாகவும் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாகவும் இருந்த மவுண்ட்பேட்டன் பிரபு இந்திய தலைவர்களிடம் இந்த திட்டத்தின் வரைவை முன்வைத்தார். அடுத்த நாள் நேரு, ஜின்னா மற்றும் சீக்கிய சமுதாய பிரதிநிதி பல்தேவ் சிங் ஆகியோர் ஆல் இண்டியா ரேடியோவில் பிரிவினை திட்டம் பற்றி நாட்டு மக்களிடம் எடுத்துரைத்தனர். இந்தியா பாகிஸ்தானின் சுதந்திரத்தை தீர்மானிக்கும் உரிமை மவுண்ட்பேட்டனிடம் இருந்தது. அவர் 2nd World War ஜப்பானிய படை நேச நாடுகளின் படையிடம் சரணடைந்த நாளான 14 சுதந்திரத்தை கொடுக்க விரும்பினார். இதற்கான ஏற்பாடுகள் நடந்தது. இதன்படி 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் இங்கிலாந்து இடையேயான விடுதலை ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதே நாள் நள்ளிரவில் 12 இங்கிலாந்து இந்தியா இடையேயான விடுதலை ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனாலேயே பாகிஸ்தானின் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 14 இந்தியாவின் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 கொண்டாடப்படுகிறது. இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மக்கள் விடுதலை அடைந்ததற்கான கொண்டாட்டத்தில் ஒருபுறம் இருந்தாலும், அதே நேரத்தில் மதத்துக்கான நாட்டை விரும்பாத கோடிக்கணக்கான மக்கள் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தனர். ஏறத்தாழ 1.5 கோடி பேர் பிறந்த நாடு, வீடு, சொத்துக்கள் என அனைத்தையும் விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நாடு முழுவதும் வன்முறை ஏற்பட்டது. இந்துக்கள் அதிகம் வாழ்ந்த பகுதியில் முஸ்லிம்கள் மீதும், முஸ்லிம்கள் அதிகம் வாழ்ந்த பகுதியில் இந்துக்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதில் 1000 பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டனர். 100 அப்பாவி குடிமக்கள் இந்த கலவரத்தில் உயிரிழந்தனர். இரு சுதந்திர நாடுகள் உருவான தருணத்தில் இரு நாட்டுக்கும் இடையே வரையப்பட்ட எல்லைக்கோடுதான் இந்த கோர மரணங்களுக்கு எஞ்சி நிற்கும் சாட்சி.